ரவி. ஆ வா ஸ்ரீதர் உட்காரு. சரிப்பா. என்னப்பா உன் பொண்ணு டுவெல்த்தில் ஸ்கூல்லேயே டாப்புறாம? கேள்விப்பட்டேன் இந்நேரம் உன் பொண்ணோட இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு இருப்பிய. ஏன்னா நீ உன் பர்சனல் லைஃப்லையும் சரி ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் சரி பிளான் பண்ணி பெஸ்ட்டாக தானே சூஸ் பண்ணுவ. சொல்லுப்பா அப்பா உன் பொண்ணும் எந்த இன்ஜினியரிங் காலேஜோ சூஸ் பண்ணியிருக்கீங்க? ஆமாம் ஸ்ரீதர், நீ சொன்ன மாதிரி என் சாய்ஸ் எப்பவுமே இதை பெஸ்ட்டாக தான் இருக்கும். என் பொண்ணோட இன்ஜினியரிங் படிப்பு அவளோட ஃப்யூச்சர்னு வரும்போது என்னால் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே முடியாது. நானும் சரி என் பொண்ணும் சரி இந்த முடிவில் ரொம்பவே கிளியராக இருக்கும். நாங்கள் சூஸ் பண்ண இந்த இன்ஜினியரிங் காலேஜில் மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் அம்யூனிட்டிஸ், தரமான ஃபெசிலிட்டிஸ், திறமையான ஃபேக்கல்டிஸ், இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் கரிக்குலம், ரிசர்ச் ஒர்க்குக்காக வெல் எக்யூப்டு லேபரட்டரிஸ், இன்னும் என் பொண்ணு எதிர்பார்த்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான கோச்சிங், இண்டஸ்ட்ரி இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ஸ், ஸ்கில் ட்ரைனிங் செஷன்ஸ் அண்ட் எக்ஸலன்ட் ஜாப் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸும் இருக்கு. ரவி நீ பெஸ்ட்டாக தான் சூஸ் பண்ணுவனு எனக்கு தெரியும். நீ சொல்ற காலேஜ் எந்த ஊர்ல இருக்கு? சரி உன் பொண்ணு தங்கி படிக்க ஹாஸ்டல் வசதியெல்லாம் இருக்கா? ஹாஸ்டல் வசதியெல்லாம் சூப்பராக இருக்கு, ஆனால் அதெல்லாம் என் பொண்ணுக்கு தேவைப்படாது. ஏன்னா நான் இவ்வளோ நேரம் சொன்னது நம்ம ஊரில் இருக்கிற கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி தான். என்னது நம்ம ஊர் கவர்மெண்ட் காலேஜா? ஆமாம் ஸ்ரீதர், நம்ம தமிழ்நாடு அரசோட முன்னேற்றமும் எல்லா துறைகளிலும் அது அடைஞ்சிருக்கிற அபரிமிதமான வளர்ச்சியும் நாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். இந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நம்ம அரசு நடத்துகிற இன்ஜினியரிங் காலேஜில் இருக்காதா என்ன? நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம், சூஸும் பண்ணிட்டோம். எங்களோட சாய்ஸ் நம்ம கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் தான். இது என் டாக்டருக்கு மட்டும் இல்லை, இன்ஜினியரிங் ஆஸ்பிரேஷன் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதுதான் பெஸ்ட் சாய்ஸ்.